அனைவருக்கும் லாலர் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல சிபிசியினுடைய 6-12 வரைக்குமான பிரிவுகள் பத்தி நம்ம பார்க்கலாம். உரிமையியல் விசாரணை முறை சட்டம் 1908, முகவுரை ஆங்கிலத்துல பிரிலிமினரின்னு சொல்றோம். இதுல பிரிவு 1-8 வரைக்குமான பிரிவுகள் இருக்கு. ஆல்ரெடி 5 வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இதுல இருக்கக்கூடிய ரிமைனிங் செக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாக்குறோம். அது மட்டும் இல்லாம சிபிசியினுடைய பகுதி 1 இருக்கக்கூடிய பிரிவு 9-12 வரைக்குமான பிரிவுகளையும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். முதல்ல பிரிவு 6, பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன், நிதிமுறை அதிகார வரம்பு. ஒரு நீதிமன்றம் அவங்களிடம் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுது. வழக்கு அப்படின்றது ஆங்கிலத்தில் நம்ம சூட் அப்படின்னு சொல்றோம். ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுது அப்படின்னா அந்த நீதிமன்றத்தின் சாதாரண அதிகார வரம்புல நிதிமுறை வரம்பு ஏதாவது இருக்கு. அவங்களிடம் தாக்கல் செய்ய வேண்டிய வழக்கு அப்படின்னும் போது அதுல பெக்யூனரி லிமிட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அந்த வரம்புக்கு உட்பட்டுத்தான் அவங்க அந்த வழக்குல அதிகாரம் செலுத்த வேண்டும். அந்த வரம்புக்கு மேற்பட்ட மதிப்புள்ள அல்லது மேற்பட்ட தொகை சம்பந்தப்பட்ட விடயப்பொருள்னா சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ அதற்கு மேற்பட்ட ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ல அவங்க அதிகாரத்தை செலுத்தலாமான்னா செலுத்தக்கூடாது. அதுக்கு அதிகார வரம்பு அளிப்பதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள்னு தான் இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. ஒரு நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்படுதுன்னா அவங்களுடைய ஆர்டினரி ஜூரிஸ்டிக்ஷன்ல பெக்யூனரி லிமிட்ஸ் நிதிமுறை வரம்பு இருக்கு அப்படின்னா அந்த வரம்புக்கு உட்பட்டு தான் அந்த வழக்கில் அவங்க அதிகார வரம்பு செலுத்தணும். இப்போ ஒரு முன்சிப் கோர்ட்ல அவங்க அப் டு 1 லேக் வரைக்கும் அவங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு அதிகார வரம்பு, நீதிமுறை அதிகார வரம்பு இருக்கு. இப்போ 1,00,000 ரூபாய் அப்படின்னு ஒரு வழக்குடைய மதிப்பு சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த வழக்கை அவங்க எடுத்து விசாரிக்கலாமான்னா கூடாது. இப்போ அந்த வழக்கை எடுக்கிறதுக்கான அதிகார வரம்பு சப்கோர்ட்டுக்கு தான் இருக்கு. அப்போ அப் டு 1 லேக்னா அது வரைக்கும் தான் உங்களுக்கு பெக்யூனரி லிமிட்ஸ் வகுக்கப்பட்டிருக்குன்னா அது வரைக்கும் உட்பட்ட வழக்கை அவங்க எடுக்கலாமே தவிர அதற்கு மேற்பட்ட மதிப்புள்ள சப்ஜெக்ட் மேட்டர்ல அவங்களுக்கு இந்த இடத்துல அதிகார வரம்பு கொடுக்கறதா எடுத்துக்க கூடாது. அடுத்தது பிரிவு 7, ப்ரொவின்சியல் ஸ்மால் காஸ்ட் கோர்ட்ஸ், மாகாண சிறு வழக்கு நீதிமன்றங்கள். இங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க சொல்லக்கூடிய நீதிமன்றங்கள் எல்லாம் சிபிசியினுடைய இந்த 7வது பிரிவுல ஏபி இந்த 2 கூறுகள்ல சொல்லக்கூடிய சிபிசியினுடைய சில விஷயங்கள் வகைமுறைகள்லாம் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன நீதிமன்றம்ன்றத பார்த்தலாம். 1887 மாகாண சிறுவழக்கு நீதிமன்றங்கள் சட்டம், அல்லது 1905 பீரார் சிறுவழக்குகள் சட்டம். இதன்படியாக ஒரு நீதிமன்றம் செயல்படுது அப்படின்னும் போது, நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த சட்டத்தின் படியாக அவங்க செயல்படுறாங்கன்னா இந்த நீதிமன்றங்களுக்கு இங்க ஏபின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு உட்கூறுல சொல்லக்கூடிய விஷயங்கள் சிபிசியினுடைய வகைமுறைகள் பொருந்தாது. அதே மாதிரியே இந்த சட்டத்தின் படியாக, அதாவது 1887 மாகாண சிறுவழக்கு நீதிமன்றம் சட்டம், இல்லது 1905 சட்டம், இதன்படியாக அதிகாரம் செலுத்தக்கூடிய சிறு வழக்குகள் நீதிமன்றம் ஸ்மால் காஸ்ட் கோர்ட்ஸ், இந்த நீதிமன்றத்துக்கும் இங்க சொல்லியிருக்கக்கூடிய சிபிசியினுடைய வகைமுறைகள் பொருந்தாது. அடுத்தது இந்த சட்டம் அளவாத இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய, இந்த சட்டம் நீங்க சொல்றது இந்த 1887 மற்றும் 1905 இந்த வீரர் சிறு வழக்கு சட்டம், இதை தான் சொல்றாங்க. இந்த சட்டம் அளவாத, ஆனா இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்திற்கு இணையாக, கரஸ்பாண்டிங் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றாங்க, இந்த சட்டத்துக்கு இணையாக அதிகார வரம்பு செலுத்தக்கூடிய நீதிமன்றங்களா இருக்கட்டும், அவங்களுக்கும் இங்க சொல்லிருக்கக்கூடிய சிபிசியினுடைய ப்ரொவிஷன்ஸ் இயங்காதுன்னு சொல்றாங்க. இந்த வீடியோவை நீங்க முழுமையா பெறதுக்கு ₹1000 செலுத்தினா உங்களுக்கு வந்து 1 வருஷ வெப்சைட் மெம்பர்ஷிப் வந்து தரப்படும். இந்த வெப்சைட் மெம்பர்ஷிப் மூலமா ஆல்ரெடி நாங்க கம்ப்ளீட் பண்ண இந்தியன் பினல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் போன்ற 3 சட்டங்களையும் நீங்கள் பெறலாம். நம்முடைய லாலிட் தமிழ் வெப்சைட் மூலமா வந்து லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கறிஞர்கள், லா சம்பந்தமா தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள், மேலும் காவல்துறை தேர்வு எஸ்ஐ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தயாராகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியா இருக்கும். 1 வருஷம் மெம்பர்ஷிப் வந்து நீங்க பெறதுக்கு எங்களுடைய இணையதளமான
lawleadtamil.com/register என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக வந்து கட்டணத்தை செலுத்த முடியும். யூடியூப்பில் நாங்கள் கொடுக்கப்படுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து மாதிரி வீடியோ மட்டும்தான். இது வந்து சட்டம் பயில விரும்புபவர்களுக்கு நாங்கள் வந்து சட்டம் சம்பந்தப்பட்ட வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறதுக்காகவும், மேலும் எங்கள் இணையதளத்தில் இருக்க சந்தாதாரர்களுக்கு எந்த வீடியோ நாங்கள் இணையதளத்தில் புதுசாக வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எங்களுடைய வெப்சைட்டில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கான ஏதாவது உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களுடைய கைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கைபேசி எண் வந்து 9514335089 என்ற எண்ணிற்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய சந்தேகங்களை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க. ஞாபகமாக வீடியோவுக்கு கீழே இருக்க ரிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது விஷயத்துடன் சந்திப்போம். நன்றி.